buddies, hope you are doing fine. In the video la nama vandu enna paaka porom appadina parda abindra or poem da paaka porom. So parda abindru rendu poem vandu literature la irukku. One India's Darkar eludina poem, innonu vandu Sylvia Plath eludina poem. So ipo nama Sylvia Plath eludina poem da paaka porom. So be patient to watch the video till the end, and if you are ready, let's get started. So Sylvia Plath avangala pathi first paapom. Sylvia Plath வந்து October 27, 1932 ல வந்து பிறந்திருக்காங்க. புலிட்சர் அவார்ட் கூட லிட்டரேச்சர்ல வாங்கியிருக்காங்க, சரியா? ஸோ இவங்க இயர்லி லைஃப்பை பார்க்கும்போதுல ரைட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்மித் காலேஜில் தான் இவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம், சரியா, இவங்கள பற்றி நம்ம வந்து பார்க்கணும், இவங்கள வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து யாருன்னா அவங்க அப்பாவை தான் ரொம்ப வந்து பிடிக்கும், சரியா? அவங்க அப்பாவோட நேம் வந்து ஆட்டோ பிளாத். ஸோ அவங்க அப்பா ஒரு பயாலஜிஸ்ட், சரியா? ஸோ அவங்க யார், சில்வியா பிளாத்தோட நிறைய போயம்ஸ் வந்து அவங்க அப்பாவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறையவே இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ என்னென்னா, சில்வியா பிளாத்துக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற வந்து ஒன்று வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனாலுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய லாஸ் மாதிரி இருக்குது. என்ன லாஸ் வந்து என்னென்னா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒன்று, சரியா? ஸோ அதனால இவங்க வந்து நிறைய தடவை சூசைட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் ஆச்சு. ஸோ இவங்க வந்து நல்லா சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கிற டைமில் வந்து, ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் டெட் ஹியூவர்ஸ் அப்படின்ற ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்புறம் மேரி பண்ணுறாங்க. 1956 வந்து அவங்கள மேரிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம் த கலாஷர் 1960 வந்து பப்ளிஷ்லாம் பண்ணுறாங்க, சரியா? இங்கிலாண்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலும், மென்டல் இல்னஸ் அப்படின்றதுனால இவங்க ரொம்ப சஃபர் ஆகிக்கிட்டே இருக்காங்க, சரியா? விக்டோரியா லூக்காஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து இவங்களோட மென்டல் இல்னஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதை ரீட் பண்ண மோஸ்ட்லி இவங்களுக்கு இவ்வளோ மென்டல் இல்னஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு சப்ரெஷன், ஒரு சஃபகேஷனோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஆட்டோ பிளாத் அப்படின்றவங்கள தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லாஸாகவே இருக்குது, சரியா? ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இவங்களே வந்து சூசைட் வந்து பண்ணிட்டாங்க 1963, சரியா? 1963 சூசைட் கமிட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பயோகிராஃபி அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க எழுதுனா அந்த பர்தா அப்படின்ற ஒரு போயத்தை பார்ப்போம், சரியா? ஸோ இதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? சில்வியா பிளாத் வந்து இந்த போயத்தில் அவ்வளோ ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க. ஒய்ஃப் அப்படின்றது ஹஸ்பண்ட்க்கு வந்து எவ்வளோ ரெஸ்பெக்டடாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு ஒரு லேடியை வந்து சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த லேடி வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட மைண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்குது, தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, சரியா? ஸோ இந்த போயத்தில் 19 ஸ்டான்சாஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு உமன் இருக்கா, அந்த உமன் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டபிளான ஒரு உமனாக தான் இருக்கா. இவள் வந்து ஒரு ஸ்டோனில் வந்து உட்காந்துருக்கா, சரியா? அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டோன். அதில் உட்காந்துட்டு கிராஸ் லெக் போட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. ஸோ உட்காந்துட்டு இப்போ வந்து என்ன அவள் வந்து சொல்கிறா அப்படின்னா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆடம் மாதிரி, சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரியில் வந்து ஈவ் வந்து ஆடம்க்கு வந்து கொஞ்சம் அவள் சொன்னனால தான் அவனுமே வந்து அந்த கடவுள் சாப்பிடக்கூடாது அப்படி சொன்ன அந்த ஃப்ரூட்டை வந்து அவனுமே சாப்பிட்டான். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் லேட்டராக பார்க்கும் போதுல ஆடம் தான் ஈவை வந்து சப்ரஸ் பண்ணான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆடம் அண்ட் ஈவ் லைஃப் மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமே இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து இவள் கிராஸ் லேக் போட்டு அந்த ஸ்டோனில் வந்து உட்காந்துருக்கா. சன் வந்து அவ்வளோ ஸ்காச்சிங்காக இருக்குது. ஸோ அவளோட ஷோல்டருமே வந்து அவ்வளோ ஒரு சூடாக வந்து இருக்குது, சரியா? கொஞ்சம் அவள் வந்து அங்கேயே தான் உட்காந்துருக்கா. டைம்லாம் மூவ் ஆகுது. ஸோ மூணே வந்துடுது, நைட் ஆகிடுது. ஸோ என்ன அப்படின்னா அவளோட ஃபேஸ் வந்து ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஷைன் ஆகிட்டுருக்கு, சரியா? ரொம்ப க்ளோயிங்காக வந்து இருக்குது. ஸோ அவளோட ஹஸ்பண்ட் வந்து வாரா வாரா, சரியா?
வந்தோன்னா இவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அவனை பார்க்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து யாருன்னா அந்த உமன் தான். சரி, அந்த உமன் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா அவளோட ஐஸை வந்து கீழே பார்த்துட்டு தான் இருக்கு, அந்த தரையை பார்த்துட்டு தான் இருக்கா. ரொம்ப அவள் வந்து பயப்படுறா, மைண்டுக்குள்ளே வந்து அவ்வளோ தாட்ஸ் வந்து ரொம்ப என் தாட்ஸ்லாம் வந்து ரெயின்போ அப்படின்ற மாதிரி செவன் கலர்க்குள்ள அந்த இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாமே வந்து சவுண்டு போட்டுட்டு போகுது, ஆனால் இவ்வா வந்து கொஞ்சம் கூட பேசவே இல்லை, அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக வந்து இருக்கா, ரொம்ப குவாய்ட்டாக வந்து தரையே பார்த்துட்டு இருக்கா, அவளோட ஐஸ் வந்து கீழே தான் பார்த்துட்ருக்கு, வேறு எங்கேயுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இப்படிலாம் இருக்குது. அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னென்னா ரொம்ப அன்வான்டாக பேசிகிட்ருக்கா, அதுமாரி அந்த பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு ஃபூலிஷாக இருக்குது, இவளையும் வந்து ரொம்ப திட்டுற மாதிரி ஒரு ஸ்பீச்சை தான் அவன் வந்து கொடுக்கான். சரி, ஸ்பீக்கரோட லிப்ஸ் வந்து இன்னுமே வந்து எப்படி தான் இருக்குது, க்ளோஸில் தான் இருக்குது, ஐஸ் வந்து கீழே தான் இருக்குது. சரியா? இது வந்து ரொம்ப நைட் டைமாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்பீக்கரோட மூட் வந்து கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஓவராக வந்து பேசுகிறனால இவளோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ இவளுக்கு வந்து கொஞ்சம் மனசில் வந்து எண்ணம் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. சரியா? அந்த எண்ணம் வந்து எப்படின்னா ஒரு பேச்சு மூலமாக வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இவ வந்து என்ன அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான்னா கோபத்தில் வந்து ஒரு லயன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவள் போட்டிருக்க ஜுவல்லரி அந்த ரிங்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து சரியா மேரேஜ்க்கு வந்து சிம்பிளாக இருக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிற அந்த ரிங்கை தூக்கி அவங்கிட்ட வந்து கொடுத்துட்றா. சரியா? ஆனால் இப்போ வந்து கொடுத்த உடனே அவளோட ஹஸ்பண்ட் வந்து பயத்தில் வந்து ஒய்ஃபை வந்து பார்க்கான். என்ன அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கா, சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம இவ்வளோ பேசணும், இப்போ அவளுமே வந்து நம்மளை எடுத்து பேசுகிறா அப்படின்ற ஒன்று வந்து அவன் மைண்டில் வந்து இருந்தனால அவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. சரியா? ஸோ இந்த போயம் எப்படி முடியுது அப்படின்னா விமனுக்கும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப இல்ட்ரீட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆத்தர் இந்த போயத்தில் வந்து முடிக்காங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.